Hello everyone, I'm going to introduce a variety named as from identified from a farmer from Pondicherry. And this variety is early season variety, with the majority of the fruits gets harvested in the mid of March to the first week of April itself as an early season variety, being very very profitable and economical to farmers. And this variety, as of now, the maximum TSS is recorded is 42.5, but however we believe that this variety has a potential to cross even that 42.5 and may go near 45 or may cross 45, and in the next season the entire complete TSS characteristics, the maximum to minimum from the early season to mid or late season will be assessed as well. And this variety is being registered as a farmer's variety by TNAU, Tamil Nadu Agriculture University. And this variety samples, multiple samples were independently assessed by GKVK experts of University of Agriculture Sciences, Bangalore. And it has documented at 34, 35, 36 and 38 in 4 different samples. And the information what is coming out is, even if this fruit is cut at the marketable crispiest stages, it is guaranteed to give 35 bricks, right? And it's documented as a gumless variety and 10 kg. This fruit is around 8.88 kg of fruit harvested in the month of mid of June 2024. So I will share the characteristics once I get the data. தமிழக பல விவசாயிகளுக்கு பாண்டிச்சேரி விவசாயத்திலிருந்து அறுவடை பண்ணப்பட்ட ஒரு ஏர்லி சீசன் ரகம், முன்பருவ ரகம், மார்ச் பாதியிலிருந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து அறுவடை ஆகக்கூடிய படம். இந்த பழத்தோட அதிகபட்ச டிஎஸ்எஸ் வந்து ரெக்கார்டானது 42.5 பிரிக்ஸு. அதே போல் கம்லெஸ்னு ரெக்கார்டான படம். டிஎன்ஏவில் ஃபார்மஸ் வெரைட்டியாக பதிவில் இருக்கக்கூடிய ரகம். நெக்ஸ்ட் ஜூனில் வந்து இந்த ரகம் வந்து செடிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் வந்து இந்த வெரைட்டி வந்து ஜிகேவிகே யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பெங்களூர் அந்த எக்ஸ்பர்ட்ஸோட அசஸ்மெண்ட் படி 34, 35, 36, 38 வரைக்கும் ரெக்கார்டாகிருக்கு. அதிகபட்சம் 42.5 வரைக்கும் ரெக்கார்டாகிருக்கு மற்ற இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபார்மர்ஸ் மூலயமா. அதே போல் இந்த படம் வந்து ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் ஷெல்ஃபை தாங்கக்கூடிய படம், ஸ்லோவாக படுக்கும். அப்படிங்கிறப்போ 4வது நாள்லேருந்து நீங்கள் வந்து 7வது, 8வது, 9வது நாள் வரைக்கும் இந்த படத்தை கட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ஜூனில் வந்து மிட்டில் அறுவடையான பண்ண படம், கம்லெஸ் கேரக்டரிஸ்டிக்ஸு, ஒரு 10 கிலோ எடை உள்ள படம். ஸோ இதனோட டேட்டா வந்து ஃபர்தராக ஷேர் பண்ணுறேன், வேறு எதுனா இருந்தால் ஷேர் பண்ணுறேன். இந்த படம் வந்து தனியாக இருக்குது மரம், வேறு எந்த மரமே பக்கத்தில் கிடையாது. அப்படி இருக்கப்போ தனியாக இருக்குது. ஸோ தனியாக இருக்கப்போ மகரந்த சேர்க்கைகள் வந்து சஃபிஷியன்ட் மகரந்து இல்லாததால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குல ஷேப்ஸ் தெரியுது. பட் அதே போல் சித்துவோட பிளான்ட் ஃபீல்ட் ரிசல்ட்ஸ் வந்து பார்க்குறப்போ சித்து மரம் இப்படி தான் தாய் மரம். ஆனால் வந்து சித்துவோட ஃபீல்ட் ரிசல்ட்ஸ் ஒரு ஆர்கனைஸ்ட் கல்டிவேஷனில் நடுறப்போ கிராஸ் பாலினேஷன் மற்ற செடிகள்லேருந்து மகரந்து சேர்க்கை மூலிமா அதோடய சைஸ் வந்து யூனிஃபார்ம் சைஸ் வருது அப்படின்றது தான் ஃபீல்ட் ரிசல்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ரகமும் வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் அவுட்லுக்கை கொடுக்கக்கூடிய ரகம், எஸ்பெஷலி ஆர்கனைஸ்டு கல்டிவேஷன் நடுறப்போ. இந்த விழுப்புரம் வெரைட்டி பார்த்துக்கிறப்ப பை டிஃபால்ட்டே வந்து தனியாக நட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து ஒரு 60%-65% மீட் விகிதத்தை கொடுத்துருக்கு, ஒரு விஷயம் கொடுத்துரும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த பாண்டிச்சேரி ரகமும் விழுப்புரம் ரகம் ரெண்டு ரகமும் வந்து விவசாயிகள் வந்து சேர்ந்து ஒரு ரூபா இந்த ரகம் ஒரு ரூபா அந்த ரகம் அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் எக்கனாமிக்கல் வாய்ப்பு வந்து கொடுக்கக்கூடிய ரகம். ஏன்னா வந்து மார்க்கெட்டபிள் கண்டிஷனில் ஒரு 35 பிரிக்ஸை கொடுக்கக்கூடிய ரகன்றப்போ கன்சியூமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய இருக்கும். வாவ் ஃபேக்டர், ரியல் வாவ் ஃபேக்டர்னு சொல்லுவோம், வாவ் இப்படி ஒரு படமா அப்படின்ற அளவுக்கு அவனோட ஃபீல் இருக்கும். அதே போல் அவனோட அதிகபட்ச திறன் வந்து 40 or 42.5 வரை கூட போகக்கூடிய ரகம். 7 நாள்லேருந்து 10 நாள் தாங்கக்கூடிய படம், அதாவது ஒரு 25 டிகிரி ரூம் டெம்பரேச்சர் இருக்கப்போ 7 நாள்லேருந்து 10 நாள் தாங்கும். அதே ஒரு 35 டிகிரி ரூம் டெம்பரேச்சர்னா 7 டேஸ்லேயே படுத்துடும் படம். ஸோ இந்த ரெண்டு வெரைட்டியுமே வந்து வெரி வெரி ப்ராமிசிங், எஸ்பெஷலி பாண்டிச்சேரி வெரைட்டி அண்ட் விழுப்புரம் வெரைட்டி. ஸோ திஸ் டூ வெரைட்டிஸ் ஆர் வெரி வெரி ப்ராமிசிங் ஃபார் கமர்ஷியல் கல்டிவேஷன். As of now, the grafts are being produced for trial plantations within TNAU and GKVK as well as the farmers' fields. Maybe by next year, 2025 June, few grafts will be available for a specific set of farmers who are interested in trial cultivation and who are very genuine and selfless and actively participate towards the empowerment of the society without expecting any returns in mind. Thank you once again.